हेलो फ्रेंड्स, वेलकम टू बाशास किचन। बाशास किचन इन्नैक्कु नम्म कसप्पे तेरियाद ओरु सूपरान पावक्काय पोरियल वीट्ल एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। रोम्ब ईसिया सूपर टेस्टिया कुळंदैंगा कूड विरुम्बि साप्पिडुर मादिरि इंद पावक्काय पोरियल एप्पडी सेय्यिरदुन्नु वांग पार्क्कलाम। இந்த பாவக்காய் பொரியல் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க நான் சின்ன பாவக்காய் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. மேல இருக்கிற இந்த ஸ்கின்னை லைட்டா அந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த சீட் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கத்தி விட்டு இந்த மாதிரி நடுவுல இருந்து இப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த சீட்ஸை வந்து தனித்தனியாக அந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சீங்கன்னா தான் பாவக்காய் பொரியல் நல்லா டேஸ்டியாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துருங்க. பாவக்காய் வேக வைக்கக்கூடாது, ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுக்கணும். அதாவது உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடலாம், ஆற வச்சுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இப்போ கடுகு அப்புறம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் கலந்த தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கலந்த தூள் இல்லை அப்படின்னா தனியாத்தூள் அப்புறம் வெறும் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண விடுங்க இந்த எண்ணெயில். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக விடுங்க. நடு நடுவில் ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா நம்மளோட பாவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு இதை நீங்கள் ரசம் அப்புறம் சாம்பார் ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பொரியல் ரெசிபிஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye.